ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நாங்கள் எப்பவுமே சொல்கிறது ஆரோக்கியம் என்பது மனிதர்களுக்கு மிக முக்கியமானது. ஆரோக்கியம் மட்டும் இல்லைன்னா வேறு எது இருந்தும் பிரயோசனம் இல்லை. கோடிக்கணக்கான செல்வங்கள் உங்கள் வசம் இருந்தாலும் பெரிய பேரு புகழ் மதிப்பு மரியாதை பட்டங்கள் பதவிகளை நீங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் ஊரே உங்களுக்கு உறவாக இருந்தால் கூட ஆரோக்கியம் என்ற ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட இல்லைன்னா இது எல்லாமே இருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. அதனால தான் அந்த காலத்தில் சுவர் இருந்தால்தான் சித்திரம், சித்திரங்கிற தெரிஞ்சு பெரிய பிரயோசனம் இல்லை, கீறுறதுக்கு ஒரு சுவர் இருக்கணும். எங்களுடைய ஆரோக்கியம் இருந்தால்தான் எங்களுடைய புகழ் மதிப்பு மரியாதையை அனுபவிக்க முடியும். நாங்கள் கோடி கோடியாக சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க எங்களுக்கு ஆரோக்கியம் வேணும். எங்களுக்கு சுகர் வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டுன்றா எவ்வளவு உணவுகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் உங்களால் அதை சாப்பிட முடியாமல் போயிடும். நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் உங்களை சூழ உள்ள சொத்துக்கள் உங்களை பார்த்து சிரிக்க தொடங்கிவிடும். அதனால் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். பொதுவாக சொல்கிறது ஒரு மனிதன் அல்லது ஒரு கணவன் ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து எது என்று கேள்வி கேட்டால் உங்களுக்காக நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற கார் இல்லை, உங்களுடைய மனைவிக்கு பவுன் பவுனாக சேர்த்துடுக்க வச்சக்கூடிய தங்கம் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை பெரிய ஸ்கூலில் படிப்பிச்சு வைக்கிறதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக சேர்த்து வைத்த மிகப்பெரிய சொத்து உங்களுடைய ஆரோக்கியம் என்பதை ஆழமாக நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆரோக்கியம் மட்டும் உங்களுக்கு இல்லையா இருந்தால் உங்களுடைய சொத்தெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு உங்களை அட்மிட் பண்ணினா கடந்து போய் கரைஞ்சு போயிடும். உங்களுடைய புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் உங்களை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குமே தவிர உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்தால் அது பெரிய சிக்கல். நான் இந்த வருஷம் 2020 பிறந்த உடனேயே வருஷப்புற பண்டைக்கு நான் சக்தி டிவியில் பேசக்குள்ளே சொன்னேன், இந்த வருஷத்திலே ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு இன்றைய தினம் உலகமே எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, முதலாவது உலக யுத்தம், ரெண்டாவது உலக யுத்தம், இதை தாண்டிய மரணங்கள் இப்போ வந்துட்டு 90 லட்சம் பேர் மரணித்து விட்டார்கள் இந்த கொரோனா வைரஸ்னால். இன்றைக்கு உலகமே ஏங்கி தவிக்கக்கூடிய விஷயம், அமெரிக்காவில் கோடிக்கணக்கான பணமும் சொத்தும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய போலீஸ்காரன் நாட்டாமன்று இருந்த அமெரிக்காவே தலைகீழ மாறிட்டு இந்த ஆரோக்கியம் என்ற ஒரு விஷயத்தில் இன்றைய தினம் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். சரி, மருத்துவ ஜோதிடம், ஜோதிடத்தில் மருத்துவத்தை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கு, அதை நான் உங்களோடையும் நிறைய தரம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணுறது எப்போ, மருந்து மாத்திரை தொடங்க எப்போ, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய நான் பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜோதிட ரீதியாக ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் கிழமைகள் அடிப்படையில் ஒவ்வொரு கிழமை உங்களுக்கு தெரியும், 7 நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி ஞாயிறு, இந்த 7 நாட்களிலும் நீங்கள் மருத்துவம் செய்ய அல்லது மருந்து குடிக்க அல்லது ஊசி போட அல்லது சத்திர சிகிச்சை மேற்கொள்ள அல்லது மருத்துவரை சந்திக்க, அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி மட்டும் செய்யலாம் என்பதை பற்றி நான் இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி, மத்தியானம் 2 மணியிலிருந்து 3 மணி, இரவு 9 மணியிலிருந்து 10 மணி, அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணி, இந்த 4 நேரமும் ஞாயிற்றுக்கிழமையில் நோயாளர்கள் மருத்துவரை சந்திக்க, மருந்து மாத்திரை குடிக்க, சத்திர சிகிச்சை செய்ய அல்லது மருத்துவ ஆலோசனைகளை பெற பயன்படுத்தலாம். ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்க, எல்லோரும் பேப்பர் பேனை எடுத்து எழுதி கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை 7 to 8 AM, 2 to 3 PM, 9 to 10 PM, 4 to 5 AM,
இந்த நான்கு மணி நேரங்கள் மருத்துவத்துக்கு உகந்தது. சரி, ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஐயா, திங்கக்கிழமைன்னா அதை குறிச்சு கொள்ளுங்க. திங்கக்கிழமை மண்டே 11 மணியிலிருந்து 12 மணி மட்டும் பகல்ல, 11 மணி டு 12 மணி பகல், 6 மணியிலிருந்து 7 மணி மாலை, 1 மணியிலிருந்து 2 மணி ஏஎம் சாமத்தில், 11 டு 12 பகல், 6 டு 7 பிஎம், 1 டு 2 ஏஎம். அடுத்தது செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் காலை 8லிருந்து 9 மணி ஏஎம், 8 டு 9 ஏஎம், 3லிருந்து 4 மணி பிஎம், 3 டு 4 பிஎம், 10லிருந்து 11 மணி பிஎம் இரவு, 10 டு 11, 5 மணியிலிருந்து 6 மணி ஏஎம் அதிகாலையில் 5 டு 6. இது வந்து செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி புதன்கிழமை மருத்துவ உதவிகளை பெறக்கூடிய நேரமாக பகல் 12 டு 1 பிஎம் மத்தியானம், 12லிருந்து 1 புதன்கிழமை, 7லிருந்து 8 இரவு பிஎம், 7 டு 8 பிஎம், 2 டு 3 ஏஎம் அதிகாலை 2 டு 3. இன்னொருக்கா புதன்கிழமை 12லிருந்து 1 மணி, 7 மணியிலிருந்து 8 மணி பிஎம், 2 டு 3 ஏஎம். பிறகு புதன்கிழமைக்கு பிறகு வியாழக்கிழமை எப்போ மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் 9 டு 10 ஏஎம், 4 டு 5 பிஎம், 11 டு 12 பிஎம். இன்னும் ஒரு தரம் வியாழக்கிழமைக்கு சொல்லுறேன், 9லிருந்து 10 ஏஎம், 4லிருந்து 5 பிஎம், 11லிருந்து 12 பிஎம் இரவு. பிறகு சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில் 6லிருந்து 7 ஏஎம், 1லிருந்து 2 பிஎம், 9 டு 10 பிஎம், 3 டு 4 ஏஎம். இன்னும் ஒரு முறை வெள்ளிக்கிழமைக்கு சொல்லுறேன், 6லிருந்து 7 மணி காலையில், 1 மணியிலிருந்து 2 மணி மத்தியானம், 9 மணியிலிருந்து 10 மணி இரவு, 3 மணியிலிருந்து 4 மணி அதிகாலை, ஏர்லி மார்னிங். அடுத்தது மந்த வாசனம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, சனிக்கிழமை 10 டு 11 ஏஎம், 5லிருந்து 6 பிஎம், 1லிருந்து 2 ஏஎம் அதிகாலையில். இன்னும் ஒருக்கா சனிக்கிழமைக்கு சொல்லுறேன், 10 மணியிலிருந்து 11 பகல் பொழுது, 5லிருந்து 6 மாலை, 1லிருந்து 2 நடுச்சாமம் ஏஎம். இந்த நேரங்களை பயன்படுத்தி நோயாளர்கள் மருந்து உண்ணுறத்துக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தலாம், மருத்துவரை சந்திப்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தலாம், மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தலாம், சத்திர சிகிச்சை செய்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். ஏதோ ஜோதிட ரீதியாக நீங்கள் மருத்துவ உதவிகளை பெறக்குள்ள அந்தந்த கிழமையில் இந்தந்த நேரங்களை பயன்படுத்தினால் அந்த மருத்துவ பரிசோதனை மருத்துவ உதவி உங்களுக்கு பூரணமாக ஒத்துழைப்பை தரும், மிக விரைவாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காணலாம், உங்கள் நோய் நொடிகள் சீக்கிரமாக மாறிவிடும், இந்த நேரத்தில் சத்திர சிகிச்சை செஞ்சால் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடும், இந்த நேரத்தில் ஒரு பரிசோதனையை செஞ்சால் அதில் மோசமான பின்விளைவுகள் வராது, இந்த நேரத்தை மருந்தை கையில் வச்சுக்கொண்டு இந்த நேரத்தில் மருந்தை உண்டால் உங்களுடைய நோய்கள் நீங்கும். இது மட்டும் இல்லாமல் நான் முன்னுக்கே சொல்லியிருக்கிறேன், அதை இன்னும் ஒரு முறை நோயாளர்களுக்காக நான் சொல்கிறேன், ஆரோக்கியம் பிரதானம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்கியநாதாய மகாவிஷ்ணுவே நமக. இப்போ உங்களுக்கு சுகர் வந்துட்டு வையுங்க, நிறைய பேர் இன்சுலின் ஊசி போடுவீங்க, அப்போ இந்த ஊசி போடக்குள்ள உங்களுக்கு சொல்லுவான் இந்த ஊசியை இப்படி சுழட்டணும், பிறகு மற்ற பக்கம் ஒரு ரவுண்ட், பிறகு முன்னுக்கு பின்னுக்காக குளிக்கி அந்த மருந்தெல்லாம் கலக்கிட்டு நீங்கள் வயிற்றுலேயோ காலிலேயோ ஊசி போடுவீங்க. அப்போ அந்த ஊசியை கையில் எடுத்து வச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய மகாவிஷ்ணுவே நமக என்ன அந்த ஊசியை கையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வயிற்றுலேயோ காலிலேயோ போட்டிங்கன்னா சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கும். மருந்து குடிக்க போடுங்கள், மருந்து குடிக்கக்குள்ளேயே மாத்திரையை கையில் எடுத்து ரெண்டு கையாலையும் மாத்திரையை பொத்தி வச்சுக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரய அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய மகாவிஷ்ணுவே நமக. இந்த மந்திரமும் மேலே போகும், அதை வடிவாக எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
இந்த மருந்தை கையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி எல்லாம் ஒரு நாலு வரி மந்திரம் மந்திரம்ன்றோன்னா பயப்பட வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு வாயில் மருந்தை போட்டு தண்ணியை குடிச்சிங்களா இருந்தால் சாதாரண நேரத்தில் இந்த மாத்திரைக்கு உடம்பு கட்டுப்படுறதை விட அதிகமாக இந்த மாத்திரையின் பலன் வேலை செய்யும். இதுக்கு தேவை மந்திரத்தை சரியாக சொல்லணும். உங்களுடைய பயமும் பக்தியும் நம்பிக்கையும் தான் காரணம். இந்த மருந்தை உட்கொண்டீர்களா இருந்தால் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். அதனால் நான் சொன்ன டைம்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை பாடமாக்குங்கோ. தன்வந்தரி பகவான் கோயிலில் போய் தன்வந்தரிக்கு உங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்யுங்கோ. எனக்கு மருத்தம் மாறிட்டுது, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆழமாக நம்புங்கோ. பல நோய்களுக்கு காரணம் மனசு. மனசில் டென்ஷனும் பயமும் பதட்டமும் இருந்தால் உங்களுடைய உடம்பு நோயாக இருக்குது. தேவையில்லாத பய உணர்வு இருந்தால் சில சுரப்பிகள் உடம்புல சுரக்கும், அதெல்லாம் விஷமாக மாறும். இன்றைக்கு சுகர் நோய்க்கு மூல காரணம் வந்து மனப்பிரச்சனை, ப்ரெஷருக்கு காரணம் வந்து டென்ஷன், புற்றுநோய் போன்ற நோய்கள் கூட உங்களுடைய மனசு உள்ள கோளாறுனால தான் வருது. அதனால் தியானம் இருங்கோ, யோகாசனம் இருங்கோ, மந்திரங்களை சொல்லுங்கோ, தெய்வத்தின் மேல் அதிக நம்பிக்கையோடு இருங்கோ, உங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கும். இது மருத்துவ ஜோதிடம். இதை முடிந்த அளவு பயன்படுத்தி ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வம். நாங்கள் முதல்ல அதைத்தான் சொல்கிறோம். நீண்ட ஆயுள் பெண் முதல்ல சொல்கிறோம். பிறகு என்ன சொல்கிறோம்? நிறைந்த ஆரோக்கியம். அதுக்கு பிறகுதான் நீங்காத செல்வம். நீங்காத செல்வம்னா நீங்கிற செல்வம்னா இன்றைக்கு காசு வரும், நாளைக்கு போயிடும், அது நீங்கிற செல்வம். காசு வந்தால் உங்கள்கிட்டயே இருக்கணும், நீங்காத செல்வம். இதைத்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லாமல் ஆயுள் இருந்து பிரயோசனம் இல்லை. ஆரோக்கியம் போச்சு, டயாலிசிஸ் பண்ணணும், நடக்க முடியாது, எழும்ப முடியாது, படுத்த படுக்கையில், ஆனால் உயிர் போகாது. நாங்களும் சிரமப்பட்டு, எங்களை சூழ உள்ளவர்களும் சிரமப்பட்டு, அடுத்தது எங்களோட பிள்ளைகள் இது எப்படா போகும்னு நினைக்கிற அளவுக்கு நாங்கள் மற்றவர்களை கஷ்டப்படுறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீண்ட ஆயுள் இருக்கணும். அந்த ஆயுள் நிறைந்த ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகின்ற உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.